ஸோ அடுத்து நம்ம காணக்கூடியது வந்து எக்ஸாம்பிள் 10.23. இங்கே க்வெஸ்சனில் கொடுக்கப்பட்டது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ரூட்டஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி அடுக்கு வடிவம், அடுக்கு வடிவம் பவர் ஃபார்ம் வந்ததுன்னா நம்ம லாகரித்மிக் டிஃப்ரென்ஷியேஷன் மடக்கை வடிவம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒய்யை வந்து லாக் ஒய் அப்படின்னு எழுதிக்க, இந்த இது வந்து சைடில் வந்துடும் எப்போவுமே. பிகாஸ் வி நோ லாக் எம் பவர் என் அப்படின்னா என்ன, என் இன்ட்டு லாக் எம். ஸோ இந்த ஃபார்முலாப்படி நம்ம இதை வந்து சைடில் கொண்டு வந்துக்கிறோம், இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. இப்போது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ தட் இதை லாக் ஒய் எப்படி எழுதலாம், 1/y இன்ட்டு dy/dx, 1/y இன்ட்டு dy/dx ஈக்குவல் டு, இது வந்து யூவி மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது u, இது v. வி நோ டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ், இல்லையா? டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். அப்போ இதை அப்படி எழுதிக்க, இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் d/dx ஆஃப் லாக் எக்ஸ். டைரெக்டாகவும் எழுதணும், இந்த ஸ்டெப்பு எழுதி தான் எழுதணும்ட்டு இல்லை, யூ கேன் ரைட் இட் டைரக்ட்லி. தென் ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு தென் d/dx ஆஃப் ரூட் எக்ஸ், திஸ் இஸ் யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். இதில் நமக்கு இந்த விங்கிறது இது, யூ டேஸ் அப்படிங்கிறது இது, தென் வி டேஸ் அப்படிங்கிறது இது, இது வந்து விடாஸ் அண்ட் திஸ் இஸ் யூ. ஸோ ரைட் திஸ் எஸ் யூ இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன், சாரி ரூட் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன் 1/s ப்ளஸ் இந்த லாக் எக்ஸ் அப்படியே எழுதிக்க, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ். வி நோ டி ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ், திஸ் த ஃபார்முலா வி ஆர் யூஸிங். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை சிம்பிளை பண்ணியிருக்க, ஸோ ரூட் எக்ஸ் பை எக்ஸ் தென் லாக் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ். இந்த ஒய்யை என்ன பண்ணிக்கலான்னா இங்கே மேலே கொண்டு வந்துக்க, ஸோ ஒய் ப்ராக்கெட் இந்த இடத்துல என்ன இருக்கும், dy/dx மட்டும் இருக்கும், இந்த ஒய்யை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கோ. ஒய்யை திரும்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ரூட் எக்ஸ் ப்ராக்கெட் ரூட் எக்ஸ் பை x then log x by 2 root x. So this is the answer to be root answer வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஆன்சரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டு நான் இது ஆக்சுவலாக எழுதுகிறப்பே நினச்சேன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரூட் எக்ஸ் பை எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு, பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான், இப்போ ரூட் எக்ஸ் பை வெறும் 2 இருக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த 2வை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இது இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 1/√2 அப்படின்னு சொல்லி இல்லையா. ஸோ அதே மெத்தட் படி இதை நம்ம என்ன எழுதிக்கிறோம், இது கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√ எக்ஸ் அந்த மெத்தட் படி இது எழுதியிருக்கிறோம். தென் ப்ளஸ் லாக் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ். டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இங்கே ஒரு இன்ட்டு 2, இந்த இடத்துல ஒரு இன்ட்டு 2 வந்து போட்டுக்கிறேன். அப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிரும், நமக்கு சேம் ஆயிரும். அப்படி சேம் ஆகிறப்போ நம்ம ஒட்டுக்காக ஒரே இதாக எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இப்போ இந்த ஒய்க்கு நம்ம என்ன எழுதிடுறோம், எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்துல 2 ரூட் எக்ஸ், இங்கே மேலே நமக்கு என்ன இருக்குது 2 ப்ளஸ் இந்த இடத்துல வந்து லாக் எக்ஸ். ஸோ இன் திஸ் வே ஆன்சர் இஸ் கிவன் இன் த புக்.